இன்று பாருங்கள், நாங்கள் பார்க்குறோம் 147,000 கமடன் எஸ்டிஎஃப் பெரியவர் சரச்சந்திரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நேற்று பார்க்குறோம் விநாயகமூர்த்தி கருணா அம்மனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்கு? ஒரு வாகனத்தை பாவிச்சாராம் அவர். 147க்கு இவர் வாகனம் ஒன்று பாவித்ததுக்கு. வாகனத்தை பாவித்தது ஒரு பக்கம் வைங்க, இந்த வாகனத்தை பாவிக்க கொடுத்தவர் யார் அதை கண்டுபிடிங்க. இந்த வாகனங்களை கொடுத்த முசாமிலே கொடுத்த யார்? விமால் வீரவன்சிலை நானாக கொடுத்த யார்? இதை கண்டுபிடிச்சி கொடுத்தவனுக்கு தாண்டிங்க, கொடுத்தவனை ரிமாண்ட் பண்ணுங்க. அதை விட்டு போட்டு இன்றைக்கு கருணாமன் வரப்பேது தான் இந்த எல்டிடி ஓரை வெத்தினாங்க. காரணம் என்ன? அவர் அன்றைக்கு அலிசாயர் மௌலானா வெளியே கூட்டியும் வந்து ரணில் விக்ரமசிங்கைக்கு பாரம் கொடுத்தே கருணாமன். அங்கேருந்து வந்த எல்டிடி பிளவு தான் ரணில் விக்ரமசிங்க தலைவர் அவர்கள், பிரதம மந்திரி அவர்கள் ஒன்றை ரெண்டு ஆக்கிறதுல வாசி. அவர் எல்டிடியை ரெண்டு ஆக்கினார் கருணாமனோட. அதில் வந்த வேலை தான் இது. அதால் தான் மஹிந்த ராஜபக்சேக்கு இந்த லீடர்ஷிப் ஏற்று அவர் ஜனாதிபதி ஆகினத்தோட கருணாமனை வச்சுத்தான் அவர் எல்டிடியை தோக்கடித்தார். ஆனால் இன்று கருணாமன் ரிமாண்ட். நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, இந்த சொச்சம் கலவாண்டவனை விட்டுருங்க. அவனை விட்டு போட்டு பெரிய கல்லன் அலிபாபாவை எடுங்க, அலிபாபாவோட குடும்பத்தை எடுங்க. இப்போ இன்றைக்கு மாத்திரையில் பசில் ராஜபக்சே வழக்கு. அவர் அங்கே போய் என்ன செல்ல போகிறார்? இந்த காணி எனக்கு சொந்தம் இல்லைன்னு போகிறாரு. கம்பாவில் இந்த காணி எனக்கு சொந்தம் இல்லைன்றார். மல்வானில் இந்த காணி என்ன சொந்தம் இல்லைன்றார். ஆனால் கெட்டி போட்டுருக்கி. எப்படி அந்த டெல்சி ஆட்சிக்கு எப்படி கல் கொண்டு கோணியில் கொடுத்துக்க வட்டிச்சோ, அதே மாதிரி கோணியில் கொண்டு இந்த ஊட்டை எல்லாத்தையும் கெட்டி 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 கொடுத்துட்டு பேசி வெள்ளனை பார்ப்போல எல்லாம் ஊடா ஆகிக்குது, கெட்டி போட்டுருக்குது. சீசல்ஸில் இருக்கிற சல்லியை கொணாங்க, துபாயில் இருக்கிற சல்லியை கொணாங்க. இந்த நாட்டில் மக்கள்கிட்ட வெட்ட நீங்கள் எடுத்து போடுவேன்னு சொன்னீங்க. அப்படி தான் மந்திரிமார் அமைச்சர்மார் பேசினீங்க. 22 மாதம் ஜனவரிக்கு 2 வருஷம் இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் என்ன சொன்னோம்? மக்கள் சுதந்திரமாக வாழ்வாங்க, உங்களுக்கு தின்றதுக்கு பஞ்சம் இருக்காது, உங்களுக்கு ரோட்டில் போகிறதுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இன்றைக்கு ரோட்டில் ஒவ்வொரு இன மக்களும் போகிறதுக்கு பயப்படுற ஒரு நிலைமை நாங்கள் பார்க்குறோம். உடுக்கிற உடுப்போ உடுத்து கொண்டு போக இல்லாத நிலைமை இன்றைக்கு உண்டாகிருக்கு. இன்றைக்கு எந்த நேரத்தில் மாசோனா பலக்காய் வரப்போகுதோ, எந்த நேரத்தில் புதுபலை வரப்போகுதோ, எந்த நேரத்தில் ராவணா ராவே வரப்போகுதோ, எந்த நேரத்தில் எஸ்எல்டிஜேக்கார வரப்போனான்ற பயம் மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் இதெல்லா கூட்டமும் ஒன்றுக்கு மஹிந்த ராஜபக்சேவோட வேலை செஞ்ச கூட்டம் 2010 இருந்து அரசாங்கத்துக்கு விளங்குது இல்லைன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று நடந்து அரசாங்கத்தை கவுத்துற வேலை நடந்து கொண்டிருக்கி இன்டெலிஜென்ஸால் ஒழுங்கான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்படுவது இல்லை. அதனால் அரசாங்கம் இது நடவடிக்கையை கிளீனாக எடுத்து பார்க்கணும்.